கண்ணா கவனிடா கண்ணா, அருகில் உள்ள அட்டவணையில் அருகில் உள்ள அட்டவணையில் நான்கு நபர்களின் முன்னங்கைகளின் நீளம் மற்றும் அவர்களுடைய உயரங்களின் தகவல்கள் வழங்கப்பட்டுள்ளன. அந்த விவரங்களின் அடிப்படையில் ஒரு மாணவர் உயரம் வந்து Y மற்றும் முன்னங்கையின் நீளம் Xக்கான உறவை Y equal to AX plus B என கண்டுபிடித்தார். இங்கு A மற்றும் B ஆகியவை மாறிலிகள், ரைட்டா? A மற்றும் B ஆகியவை மாறிலிகள். அப்ப அதனுடைய மதிப்பு என்னாகாது, மாறாது. அந்த மதிப்பை நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம், ரைட்டா? இப்ப என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. இந்த உறவானது சார்பாகுமா என ஆராய்க. ஏ மற்றும் பி ஏ காண்க, முன்னங்கையில் நீளம். ஓ, அது ஒவ்வொரு கணக்கா படிக்கும்போது படிச்சுக்கலாம். முதல் இந்த உறவானது சார்பாகுமா என ஆராய்க. இப்ப பாருங்க, எல்லாம் முதலியே கொஞ்சம் வச்சுட்டேன், நீ வந்து வட்டம் போட்டுக்கோ இப்படி, இல்ல செவ்வகம் போடுறதுனாலும் போட்டுக்கலாம். இந்த கணத்தை நான் என்ன பண்ணிக்கிறேன், எக்ஸ்னு எழுதிக்கிறேன். இந்த கணத்தை என்ன எழுதிக்கிறேன், ஒய். இது என்னது, நீளம், முன்னங்கைகளினுடைய நீளம். இது என்னது, உயரம், ரைட்டாடா கண்ணா? இப்ப இதுல என்னென்ன உறுப்பு இருக்கோ அந்த உறுப்பை எழுது. 35, 45, 50, 55, ரைட்டாடா கண்ணா? அடுத்தது இது என்னது, 56, 65, 69.5, 74. ரெண்டு கணங்கள் எழுதிக்கிறோம். இது சார்பை குறிக்கின்றதா? சார்புனா என்ன? இங்க பாருங்க, இங்க ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்கிற, ஒவ்வொரு உள்ளீடுக்கும் அது தொடர்பான ஒரே ஒரு வெளியீடு உள்ளது, எனவே இது சார்பை குறிக்கிறது. ஒவ்வொரு உள்ளீட்டுக்கும் ஒரு வெளியீடு இருக்கணும். இப்ப இங்க கவனிங்க, 35க்கு என்னது, 56, கரெக்டா? கரெக்ட் இல்லையா? அடுத்து என்னது, 45க்கு 65, கரெக்டா? கரெக்ட் இல்லையா? அடுத்தது என்னது, 50க்கு 69.5, அடுத்து என்னது, 55க்கு 74. ஒவ்வொரு உள்ளீடுக்கும் என்ன இருக்குது, அது தொடர்பான ஒரு வெளியீடு இருக்குது. இன்னொன்னு சொல்ல போனோம்னா, எக்ஸில் உள்ள ஒவ்வொரு உறுப்பும் ஒய்யில் ஒரே ஒரு நிழலுறு கொண்டுள்ளது. எக்ஸில் உள்ள ஒவ்வொரு உறுப்பும் வேணும்னா எழுதிக்கோங்க, எக்ஸில் உள்ள, இப்படி எழுதினாலும் சரி, சிம்பிளா எழுதிக்கோ, அவ்வளவுதான். நமக்கு எதனால அது சார்பு என ஆராய்கின்ற வார்த்தை இருக்கிறதுனால நம்ம அதை எழுதணும். இப்படியே சிம்பிளா இருக்க எழுதிக்கிறேன்னா எழுது, இல்ல சிலர்ல இப்படி எழுதிக்கீங்க, எக்ஸில் உள்ள ஒவ்வொரு, புரியுதா? எக்ஸில் உள்ள ஒவ்வொரு, புரியுதா, உறுப்பும் ஒய்யில் ஒரே ஒரு நிழலுறு கொண்டுள்ளது, நிழலுறு கொண்டுள்ளது, எனவே இது சார்பு, எனவே இந்த உறவானது சார்பு, இந்த உறவானது சார்பு ஆகும். புரியுது அடிக்கண்ணு? முத கணக்கு முடிஞ்சிருச்சா? அடுத்த ஏ மற்றும் பியை காண்க. ஏ மற்றும் பிக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, இந்த 35, 56, அடுத்தது என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா 45, 65, எதை வேணாலும் எடுக்கலாம் அடிக்கண்ணு. இந்த கொஞ்சம் இப்படி டெசிமல் வராம, தசம எண் வராம எடுத்துக்கிட்டோம்னா ஈஸியா இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணலாம், நமக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க அவங்க, ஆக்சுவலா Y equal to AX plus B, கரெக்டா? அப்ப நல்லா கவனிக்கணும், AX plus B அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? இப்ப எக்ஸுக்கு, புரியுதுங்களா? இப்ப ஆக்சுவலா இப்படி எழுதிக்கணும், AX plus B equal to Y ன்னு எழுதிக்கணும். ரெண்டு சமன்பாடை நம்ம உருவாக்கலாம், சரியா? எக்ஸ் இருக்கிற இடத்துல ஃபர்ஸ்ட் என்ன போட்டுக்கலாம், 35, புரியுது அடிக்கணும், என்ன போட்டுக்கலாம், ஏ பெருக்கல் 35 பிளஸ் பி ஈக்குவல் டு ஒய். அடுத்தது என்ன போட்டுக்கலாம், அதே மாதிரி 45. அப்ப என்ன அர்த்தம், ஏ பெருக்கல் 45 பிளஸ் பி ஈக்குவல் டு, இங்க என்ன ஒய், 35க்கு இங்க என்ன வந்துச்சு,
56. இந்த இடத்த என்ன எழுதிக்கலாம்? 56. அதே மாதிரி ஏ பெருக்கல் 45 பிளஸ் பி ஈக்குவல் என்னது? 65. இப்ப இதை கரெக்டா சமன்பாடா எழுதிக்கணும். இதை என்ன எழுதிக்கணும்? நீ சமன்பாடா எழுதிக்கலாம். சமன்பாடா எழுதின என்ன வரும்? 35A பிளஸ் பி ஈக்குவல் டு 56. இது முதல் சமன்பாடு. அடுத்த ரெண்டாவது சமன்பாடு என்ன? 45A பிளஸ் பி ஈக்குவல் டு 65. இது ரெண்டாவது சமன்பாடு. சரியாடிக்கணும். இது முதல் சமன்பாடு, இது ரெண்டாவது சமன்பாடு. இது ரெண்டையும் ஒன்னு கீழே ஒன்னு எழுதி நீக்கல் முறையில கூட நீங்க நான் சொல்றல, இந்த சமன்பாடுகளை தீருனாலே ஒன்னா நீக்கல் முறை, இல்லாட்டி என்னது பிரதியிடல் முறை, இல்லாட்டி குறுக்கு பெருக்கல் முறை, எதை வேணாலும் பயன்படுத்தலாம். அதை நீக்கல் முறையில சொல்லி தர பாரு. 35A பிளஸ் பி ஈக்குவல் டு 56. அடுத்து என்ன எழுதிக்கலாம்? 45A பிளஸ் பி ஈக்குவல் டு 65. கரெக்டா அடிக்கணும். 35 க்கு 56. இப்ப எக்ஸ் இருக்கிற இடத்துல 35 வந்துச்சு, ஒய் இருக்கிற இடத்துல 56 வந்துச்சு. அடுத்தது எக்ஸ் இருக்கிற இடத்துல 45 வந்துச்சு, ஒய் இருக்கிற இடத்துல 65 வந்துச்சு. ரெண்டு சமன்பாடு வந்துருச்சு. இப்ப இத வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லா கவனி, கழிக்கணும். முதல் சமன்பாட்டுல இருந்து இரண்டாவது சமன்பாட்டை கழிக்கிறோம். கழிக்கிறோம்னா என்ன பண்ணணும்? நீங்க குறிகளை மாத்தணும், ரைட்டா? அப்ப என்ன வரும்? இங்க பிளஸ் பியும் மைனஸ் பியும் என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். இங்க என்ன இருக்குது? -45A. இங்க என்ன இருக்கு? +35A. 45 என்ன பண்ணணும்? நீ கழிக்கணும். அப்ப -10A ஈக்குவல் டு, அதே மாதிரி 65 ல் இருந்து 56 கழிக்கணும். நல்லா புரிஞ்சுக்கும். இந்த கடன் வாங்கி கழித்தல்லாம் வேண்டாண்டிக்கணும். ஈசிடி மெயில் 60 ல் இருந்து 56 கழிச்சா என்ன அடிக்கணும்? 4 இல்லையா? அடுத்து இன்னும் இங்க என்ன இருக்குது? 5. அப்ப 5 + 4 என்ன? 9. என்ன 9? -9. இல்ல மிஸ் நான் எப்போதும் போலதான் மிஸ் கழிப்பேனாலும் களி 65 ல் 56 போவோம். அப்ப இது என்ன ஆயிடும்? 5 ஆயிடும். சரியா? இங்க இருந்து இங்க என்ன ஆயிடும்? இது 15 ஆயிடும். அப்ப 15 ல் 6 போச்சுன்னா 9, 10 ல் 6 போச்சுன்னா 4, 4 5 கூட்டினோம்னா 9. புரியுதா? இது மைனஸ், அதனால இங்க -9. இப்படி போடுறதுனாலும் போடுங்க. நான் திரும்ப திரும்ப சொல்றேன்ல, ஒரு கணக்குன்னா உனக்கு எது சரியா வருமோ அது செய்யடா கண்ணு. புரியுது அடிக்கண்ணு. அடுத்து அந்த மைனஸ் மைனஸ் என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். அப்ப ஏ ஈக்குவல் டு 9/10. ஏயோட மதிப்பை கண்டுபிடிச்சாச்சா? 9/10 என்ன அர்த்தம்? இது 1 பூஜ்யம் இருக்குது இல்லையா? பகுதியில என்ன இருக்கு? 1 பூஜ்யம். அப்ப எத்தனை இலக்கங்கள் தள்ளி புள்ளி வரணும்? 1 இலக்கம் தள்ளி புள்ளி வரணும். அப்ப 0.9, ரைட்டா? இதை என்ன பண்ணலாம்? பிரதியிடலாமா? இது வந்து சமன்பாடு 1, இது என்னது? சமன்பாடு 2. சமன்பாடு ஏ ஈக்குவல் டு 0.9 என்பதை இவ்வளவு விளக்கல தேவையில்ல கண்ணு, பிரதியுடன் எழுதிக்கிட்டா போதும். புரியுதா? 1 பிரதியிட. புரியுதா? என்னது? பிரதியிட. அப்ப என்னது? 35A. 35A பிளஸ் பி ஈக்குவல் டு 56. அப்ப 35 × 0.9 பிளஸ் பி ஈக்குவல் டு 56. இப்ப இது ரெண்டையும் பெருக்கணும் கண்ணு. பெருக்கல் தெரியலனாலும் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் நான். இதை எப்படி எழுதிக்கலாம்னா, 30 இங்க என்னது? 5. 30 + 5 = 35. இங்க என்ன எழுதிக்கிற? 9. புரியுதா? +9 தான், ஆனா 9 கூட எழுதிக்க, அப்புறம் கூட புள்ளி வச்சுக்கலாம். 9 × 27, அப்ப 270. அடுத்தது 5 × 9 = 45. அப்ப 5 = 4. தெரியாடிக்கண்ணு. இதை கூட்டு. 5, 7 ஐயும் 4 ஐயும் கூட்டினா 11, மிச்சம் 1. புரியுதடிக்கணு. அப்ப என்ன வருது? 3. இங்க என்ன இருக்கு? 1 இலக்கம் தள்ளி புள்ளி இருக்கா? அப்ப இங்க 1 இலக்கம் தள்ளி புள்ளி வச்சுக்கலாமா? அப்ப இங்க என்ன வரும்? 31.5 பிளஸ் பி ஈக்குவல் டு 56. அடுத்தது பி ஈக்குவல் டு 56. இந்த 31.5 இடது கை பக்கம் இருக்கு, அது வலது கை பக்கம் வரும்போது என்னவா மாறும்? -31.5 ஆகும். அதே மாதிரிதான் இதையும் கழிக்கணும். நல்லா கவனி, கழிக்கும் போது தெரியலையா, சைட்ல போட்டு கழிச்சுக்கோ. புரியுதா? என்னது? 56.0. இதெல்லாம் ரஃப் காலத்துல செய்யணும்டி கண்ணு. நான் இந்த டிஜிட்டல் போர்டில் செய்யறதுனால கொஞ்சம் இடம் பத்தலன்னு இப்படி எல்லாம் செய்யறேன். நீங்க என்ன பண்ணுங்க, பரீட்சையில கீழே வந்து ரஃப் காலம் போட்டுக்கணும். புரியுதா? கீழே ரஃப் காலம் போட்டு அதுல செய்யணும்.
சரியாடா கண்ணா? இப்ப 56, அடுத்தது என்னது 31.5 ரைட்டா. இப்ப இங்க இருந்து இது என்ன ஆயிடும், 5. இது என்னது 10. இப்ப 10ல 5 போச்சுன்னா 5. இப்ப 55ல 31 போகும். 5ல 1 போச்சுன்னா என்னது 4. 5ல 3 போச்சுன்னா என்னது 2. அப்ப என்ன ஆன்சர், 24.5. பி உடைய மதிப்பு கிடைச்சிருச்சா அடிக்கண்ணு? கிடைச்சிருச்சா? கிடைக்கலையா? சரியா, 24.5. ஏயோட மதிப்பு கிடைச்சதா? ரைட்டா. இப்ப நல்லா அதே மாதிரி இந்த கழித்தலும் அப்படிதான் நிறைய முறை சொல்லி கொடுத்துருக்கேன். நீ எப்படி வேணுமோ அப்படி செய். இப்ப இது ஏபி, இந்த முறையில செய்யலாம் இல்லையா? இத சப்ஸ்டிடியூஷன்லயும் கண்டுபிடிக்கலாம். இப்ப ஏடைய மதிப்பு தெரிஞ்சிருச்சு, பியோட மதிப்பு. இதை வந்து நீக்கல் முறையில செஞ்சனா சப்ஸ்டியூஷன் மெத்தட்ல எப்படி செய்யலாம்னு பாருங்க. இப்ப ஃபர்ஸ்ட் இது இருக்குதா, 30 வேற கலர்ல செய்யலாமா? இங்க பாருங்க, பிரதியிடல் முறை. இது என்ன முறை? பிரதியிடல் முறை. இப்ப இத கொண்டு வந்து சமன்பாடு ரெண்டுல பிரதியிடலாமா? பி ஈக்குவல் டு 56 - 35 ஏன்றத எந்த சமன்பாட்டுல பிரதியிடலாம்? 45 + b = 65 இருக்குதா? இதுல இந்த b இருக்கிற இடத்துல 56 - 35 ஏன்னு பிரதியிடலாமா? பிரதியிடலாமா? இடக்கூடாதா? இங்க என்ன, 45 a. அப்ப 45 a + 56 - 35 a = 65. இப்ப நல்லா கவனி, 45 a - 30 வேணா இந்த ஒத்த உறுப்புகளை பக்கத்துல பக்கத்துல கூட எழுதிக்கும். ரைட் அடிக்கணும், என்ன பண்ணிக்கும், ஒத்த உறுப்புகளை பக்கத்துல பக்கத்துல எழுதிக்கும். +56 = 65. இப்ப 45 a - 35 a போச்சுன்னா எவ்வளவு? 45ல் 35 போச்சுன்னா மீதி என்னது? 10. 10 a + 56 = 65. அடுத்தது என்னது? 10 a = 56 65 - 56. 65 எழுதிக்க, அப்புறம் 56. அப்ப 10 a = எவ்வளவு வரும்? 9. எப்படி 60ல் 56 போச்சுன்னா 4, 4ஐயும் 5ஐயும் கூட்டினோம்னா 9. இல்ல மிஸ் நான் பக்கத்திலேயே போட்டுக்கிறேன் மிஸ் அப்படின்னாலும் போடுங்க, தப்பெல்லாம் கிடையாது. ரைட்டா, 10ல் 6 போச்சுன்னா 4, 4ஐயும் 5ஐயும் கூட்டினா 9, இல்லாடி 15ல் 6 போச்சுன்னா 9, எப்படி வேணாலும் கிடையாது. அப்ப என்ன வருது, 10 a = அப்ப a = என்னது? 9/10 வந்துருச்சா? நீக்கல் முறையில வந்துருச்சா? வரலையடிக்கணும். இப்ப இதை கொண்டு வந்து பிரதியிடலாமா? இல்ல மறுபடியும் செய்யணும்னாலும் செய்யலாம். எதுக்காக, ஒரு புரிதலுக்காக நான் கத்துக் கொடுக்குறேன், தெரிஞ்சுக்கணும் இப்படிதான் செய்யணும் அப்படின்றதெல்லாம் நீ இது பண்ணக்கூடாது. அதுக்காக தான், அதாவது பிரதி குறுக்கு பெருக்கல் முறையினாலும் செய்யலாம். அது கணக்கு ரொம்ப லென்த்தியா போகும், அதனால நான் செய்யல. அதனால இதை கிளியர் பண்ணிடலாம், இது வேண்டாம். சரியா, இது புரிதலுக்காக, இது புரிஞ்சுதா? இது என்ன முறை? பிரதியிடல் முறை. இப்ப ஏஎம் பியும் கண்டுபிடிச்சாச்சா? அடுத்த கணக்குக்கு போலாமா? நம்ம போலாமா? போகக்கூடாதா? இப்ப என்னது, முன்னங்கையின் நீளம் 40. முன்னங்கைன்றது என்னது? எக்ஸ். நம்ம முதல் சமன்பாடை எழுதிக்கலாம். என்னது? ax + b = y, இல்லாட்டி y = ax + b, எப்படி வேணாலும் எழுதிக்கலாம். புரிஞ்சுதா? புரியுதா புரியலையா நான் சொல்றது? இப்ப அப்படியே எழுதிக்க, y = கூட எழுதிக்க, y = ax + b. இப்ப என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு இந்த இடத்துல சொல்லுங்க பாக்கலாம். எக்ஸ் இல்ல, இங்க கொடு, முன்னங்கையின் நீளம் 40. அப்ப என்ன வேணும்? எக்ஸ். அப்ப ஒய் எவ்வளவு? ஒய்யோட மதிப்பு நமக்கு தெரியுமா தெரியாதா? இப்ப இங்க கண்டுபிடிக்கணும் நீங்க. ரைட்டா, ஏவோட மதிப்பும் பியோட மதிப்பும் தெரியும், ஒய்யோட மதிப்பு தெரியாது. அதான் நீ கண்டுபிடிக்கணும். ஏவோட மதிப்பு என்னன்னு கண்டுபிடி புடிச்சிருக்கிறீங்க, 0.9. பாருங்க இங்க இருக்கு, 0.9 இருக்கா? அடுத்தது இன்டு எக்ஸ். என்னடிக்கு இன்டு எக்ஸ்? எக்ஸுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அவங்க? முன்னங்கையின் நீளம் 40 கொடுத்துருக்குதா கொடுக்கலையா? ரைட்டா, முன்னங்கையின் நீளம் 40. அப்ப எக்ஸ் இருக்கிறதுல என்ன சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம்? 40. அடுத்தது +b. பி எவ்வளவு அடிக்கணும்? 24.5. இது எத்தனாவது சம்? 3வது. சரியாடிக்கணும். இது எத்தனாவது? 2வது. இது 1வது.
ரைட்டா, y ஈக்குவல் டு இப்ப ஏ இருக்கிறதுல ஏயோட மதிப்பு போட்டோம், எக்ஸ்ன்றது கணக்குல கொடுத்துருக்குறாங்க, இது என்னது எக்ஸ் ரைட்டா. அந்த நபரின் உயரத்தை காண்க, முன்னங்களின் நீளம் 40 சென்டிமீட்டர் இருந்து அந்த நபரின் உயரத்தை காண்க, உயரம் என்னதப்ப ஒய், ஒய் தான் கண்டுபிடிக்க போறீங்க. இப்ப இது ரெண்டையும் பெருக்கணுங்க, நல்லா கவனி. 9 4 36 9 4 என்னடி கண்ண 36, இங்க ஜீரோ இருக்குதா, அப்ப என்னது 360. எத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும், ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும், புரிஞ்சுதா. அடுத்து என்னது பிளஸ் 24.5. இப்ப இது ரெண்டையும் என்ன பண்ணணும், நீங்க கூட்டணும், புரியுதா. இது ரெண்டையும் என்ன பண்ணும், நீங்க கூட்டணும், கூட்டுறது இப்படி கீழே போட்டு கூட, அந்த திரும்ப சொல்ற எல்லா வீடியோலயும் சொல்லிட்டு இருக்கு, இப்படி கீழே போட்டு கூட கூட்டு, 6 4 கூட்டினா 10 10 0 மீதி 1 3 2 கூட்டினா 5 5 1 6 60.5 வந்துருச்சு அடிக்கணும் ஆன்சர். அப்ப எடுத்து எழுதணும், நீ முன்னங்கையில் நீளம் 40 சென்டிமீட்டர் எனில் அந்த நபரின் உயரம் 60.5 அங்குலம் 60.5 அங்குலம் இல்லையா, சும்மா எழுதணும் அப்படின்னா உயரம் எழுதிக்கும், உயரம் ஈக்குவல் டு 60.5 அங்குலம் அப்படின்னு எழுதும், சரியா அடிக்கண்ண. அடுத்தது 4வது கணக்கு பாருங்க, உயரம் 53.3 எனில் அப்ப என்ன கொடுத்திருக்காங்க, ஒய் கொடுத்திருக்காங்க. அடுத்தது 4வது கணக்கு, சரியா அடிக்கண்ண. அடுத்தது என்னது 4வது கணக்கு, y ஈக்குவல் டு ஏஎக்ஸ் பிளஸ் பி, ஒய் தான் கொடுத்திருக்கிறாங்க, ஒய் என்னன்னு கொடுத்திருக்காங்க 53.3. இப்ப என்ன எழுதிக்கலாம், 53.3 ஈக்குவல் டு ஏனுடைய மதிப்பு என்ன 0.9 இன்டு எக்ஸ் பிளஸ் பியினுடைய அளவு என்ன 24.5. எங்க இருக்கு பியோட அளவு, பாருங்க சரியா, ஏயோட அளவு இங்க இருக்கா, புரியுது அடிக்கண்ண. இப்ப நல்ல கவனி, இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். அப்ப எக்ஸ் இங்க அப்படியே வச்சுக்கலாமா, ஈக்குவல் டு 0.9, புரியுதா, என்னது எக்ஸ். இங்க என்ன இருக்குது இடது கை பக்கம், அந்த இருக்கிறத அப்படியே எழுது, 53.3 இருக்குது. இப்ப இந்த 24 + 24.5 வலதுகை பக்கத்துல இருக்கிறது, இடதுகை பக்கம் வரும்போது என்னவா மாறும், -24.5 அப்படின்னு மாறும், புரிஞ்சுது அடிக்கணும். இந்த இடத்துல வலதுகை பக்கம் இருக்கக்கூடியத இடதுகை பக்கம் கொண்டு போறோம், சரியா. அப்ப இது ரெண்டையும் என்ன பண்ணணும், கழிக்கணும். நம்ம தான் சொன்னோம்ல, அப்படி தெரியலன்னா கழிச்சு இப்படி போட்டுக்கலாம், 53.3 24.5 ரைட்டா. அப்ப என்னது இங்க 2, இங்க என்ன வரும் 13, 13 ல் 5 போச்சுன்னா 8, 10 ல் 5 போச்சுன்னா 5, 5 3 கூட்டினோம்னா 8. அடுத்தது என்னது இங்க 2 2 ல் 4 போகாது, அப்ப என்னது இது 4, அப்ப இங்க என்னது 12, 10 ல் 4 போச்சுன்னா 6 6 2 கூட்டினா 8, இல்லாட்டி டைரக்டா போட்டுக்கோ, இங்க புள்ளி வச்சுக்கோ, 12 ல் 4 போச்சுன்னா 8, 4 ல் 2 போச்சுன்னா 2. அப்ப இங்க என்ன வருது 28.8 ஈக்குவல் டு 0.9 பெருக்கல் எக்ஸ். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், எக்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்ப 28.8 இங்க பெருக்கல்ல இருக்கிற எக்ஸ் தான் பாருங்க, அது பெருக்கல்ல இருக்க எக்ஸ். இங்க வரும்போது என்ன வரும், வகுத்தல்ல வரும், மல்டிபிளிகேஷன்ல இருக்கிறது டிவிஷன்ல வருது. இங்க ரெண்டுமே ஒரு இலக்கம் இருக்கா, அப்ப ரெண்டையுமே எதால பெருக்கிறோம், 10 ஆல பெருக்கிக்கும், அப்பதானே அந்த தசம புள்ளியை எடுக்க முடியும். அப்ப என்ன வரும், 288 வகுத்தல் 9, புரியுது அடிக்கணும், வகுத்தல் 9. மிஸ் எனக்கு இப்படி டைரக்டா அடிக்க தெரியாது மிஸ் அப்படின்றவங்க நீங்க வகுத்தலா கூட செய்யுங்க. (288 / 9) சொல்லு, 1 9 2 3 28 28 28 28 27 போச்சுன்னா 1 2 ல் 2 போச்சுன்னா 0, 28 ல் 27 போச்சுன்னா 1, அடுத்து எதை இறக்கணும், 8 இறக்கணும். அப்ப என்னது 2 9 18 வந்துருச்சு ஆன்சர். அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு 32 மட்டும் எழுதக்கூடாது, என்னது எதுல கொடுத்துருக்காங்க, அவங்க சென்டிமீட்டர்ல கொடுத்துருக்காங்க. அப்ப சென்டிமீட்டர் எக்ஸ்ன்றது என்ன, ஆக்சுவலா முன்னங்கையின் நீளம். அப்ப எழுதணும் இங்க, புரியுதா, என்னன்னு எழுதிக்கணும், புள்ளா எழுதுறதுனால எழுத, உயரம் 53.3 அங்குலம் எனில் அந்த நபரின் முன்னங்கையின் நீளம் 32 சென்டிமீட்டர் ஆகும்னு எழுதலாம், இல்லாட்டி என்னன்னு எழுதிக்கலாம், முன்னங்கையின்
நீளம் ஈக்குவல் டு 32 சென்டிமீட்டர். நிறைய பேர் இது மாதிரி கணக்குகள் செய்யும் போது இந்த அலகு யூனிட் எழுதாம எழுதாம விட்டுறீங்க.